Hello sisters, in the video la neenga pregnant ah irkeenga appadina vandu maadhavidaiku munbe உங்களுக்கு எப்படி வெள்ளைப்படும் நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வந்து தெளிவாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு மாதவிடாய் தள்ளி போன அப்புறம் வெள்ளைப்படும், ஒரு சில பெண்களுக்கு மாதவிடாய் வரும் இல்லைங்களா அப்போ வந்து வெள்ளைப்படும் இல்லைங்களா. பட் நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறீங்கன்றப்போ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், எனக்கு பீரியட் ஆக போதா இல்லை நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கிறேன்ற ஒரு குழப்பம் இருக்கும். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்து கூடவே உங்கள் பிறப்பு உறுப்பில் இது மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அதாவது மியூக்கஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா. அது ப்ரெக்னன்சியாக இருந்தால் எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட்டு கிளியராக சொல்கிறேன், பீரியடாக இருந்தால் எப்படி இருக்குன்றது கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்னா வந்து அந்த ஒயிட் வந்து கட்டி கட்டியாக இருக்கும் சரிங்களா, ரொம்ப கட்டி கட்டியாக இருக்கும், ரொம்ப திக் பேஸ்டாக இருக்கும். ஆனால் கையில் வந்து தொட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒட்டவே ஒட்டாது. ரெண்டாவது விஷயம் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்காது, நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும் உங்கள் பெண் உறுப்பு. இது வந்து உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றதுக்கான மிக முக்கியமான சிம்டம்ஸ். உங்களுக்கு உங்கள் உடம்புல வந்து ப்ரெக்னன்ஸ் சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க, பட் சடனாக உங்களுக்கு வந்து பீரியட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்படி சிம்டம்ஸ் இருக்குது, ட்ரையாக இருக்குது, அந்த பிறப்பு உறுப்பு ட்ரையாக இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நிறைய இல்லை, கொஞ்சம் தான் படுது, அதுவும் தண்ணி மாதிரி இருக்குது, கையில் பட்டால் பேஸ்ட் மாதிரிலாம் ஒட்டவே இல்லை, கட்டி கட்டியாக இருக்குன்றப்போ அது பீரியட்ன்றது கிளியராக புரிஞ்சுக்கணும். சரி, ப்ரெக்னன்சினா எப்படி இருக்கும்? இப்போ ஓவலேஷன் டேட் பார்த்து ஒன்றா இருந்துட்டீங்க, ஓவலேஷன் முடிஞ்ச ஒரு நாலஞ்சு நாளே நம்மளுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஓவலேஷன் முடிஞ்ச ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் வந்து உங்களுக்கு வெள்ளைப்படுதல் அவ்வளோ இருக்காது சரிங்களா, ரொம்ப ட்ரையாக இருக்கும் பிறப்புறுப்பு பகுதி. இந்த நாலாவது நாள் அஞ்சாவது நாளில் லைட்டாக வந்து லீக் ஆகும் வெள்ளை. அப்புறம் இந்த ஏழாவது நாள் எட்டாவது நாளில் நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி லீக் ஆகும். இந்த 10 to 14 days அதாவது இந்த ஓவலேஷன் கருமுட்டை கருப்பையில் தங்கிட்டாங்க அப்படின்னா வந்து கம்மு போல் பிசு பிசுப்பாக இருக்கும் சரிங்களா. இந்த 14th day உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது அப்படின்னா வந்து அந்த டைமில் நீங்கள் ஒன்றா இருந்தீங்க அப்படின்ற ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். ஸோ வெள்ளப்படுறதை வச்சு கூட உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குதா இல்லையான்றதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெள்ளப்பட்டுச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது, அந்த டே 14th day நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆகலாம். சரி, ப்ரெக்னென்சினா எது மாதிரி இருக்கும்? சளி மாதிரி இருக்கும், குழக்குழனும். கஞ்சி எப்படி இருக்குது, நம்ம கஞ்சி காசணும் அந்த கஞ்சி மாதிரி இருக்கும், கம்மு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு ஃபிங்கர் வச்சு இழுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்லா இழுத்தா சுவிங்க மாதிரி நல்லா வரும், இழுத்தா ஒட்டும் அந்த இந்த கைக்கும் அந்த கைக்கும் ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓவலேஷன் கழித்து நீங்கள் ஒன்றா இருந்துட்டு மாதவிடாய் வர்றதுக்கு அப்புறம், மாதவிடாய் தள்ளி போய் ரெண்டு மூணு நாள் ஆகுது, அதுக்கப்புறம் எனக்கு இப்போ வெள்ளைப்படுது அப்படின்றப்போ இந்த மாதிரி கம்மு மாதிரியோ சளி மாதிரியோ கஞ்சி மாதிரியோ இருந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட்ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேருக்கு வந்து மில்கி ஒயிட்டில் இருக்கும். இப்போ நம்ம நார்மலாகவே கண்ணாடி மாதிரி இருக்கும் வெள்ளைப்படுதல், ஒரு மாதிரி மில்க் பால் கலந்த மாதிரி ஒயிட் கலரில் வெள்ளைப்படுதல் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னும் ஒரு சில பேருக்கு மாவு மாதிரி குழ குழன்னு இருக்கும். இப்போ லைட்டாக ஒரு கோதுமை மாவு கொஞ்சமாக போட்டு குழப்பணும் அப்படின்னா அது மாதிரி கூட இருக்கும் சரிங்களா. ஒரு சில பேருக்கு ஜல்லி போல் ப்ரௌன் கூட டிஸ்சார்ஜ் ஆகும். ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஆகுதுனா 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கின்றதை கண்டுபிடிச்சிடலாம். அதாவது கருப்பையில் கரு தங்கின உடனே ஒரு சில பெண்களுக்கு வந்து லைட்டாக வந்து பீரியட் மாதிரியே ரத்தம் வந்து லைட்டாக லீக் ஆகும், அது வந்து ஒயிட் கூட சேர்ந்து லீக் ஆகும், நிறையெல்லாம் பேடு வச்சு நினைகிறலாம் லீக் ஆகுது, லைட்டாக லீக் ஆகும், அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சல நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றது சரிங்களா. அதே மாதிரி முக்கியமான விஷயம், இந்த பீரியட் வந்து ஆகிறப்போ உங்கள் பிறப்புறுப்பு ட்ரையாக இருக்கும் இல்லைங்களா, ஆனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆனீங்க அப்படின்னா வந்து பிறப்புறுப்பு நல்லா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு இருக்கும், அது மூலம் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும், உங்கள் கர்ப்பவாய் நல்லா தளர்ந்து இருக்கும், வெள்ளைப்படுதல் அங்கே குழப்பத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும், லைட்டாக வயிறு வலியெலாம் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓவலேஷன் நடக்குதுன்றதை வந்து கண்டுபிடிச்சிடணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் வந்து இப்படி இருக்கும். உங்கள் பிறப்புறுப்பை வச்சு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வெள்ளைப்படுதல் வந்து சளி மாதிரி, கஞ்சு மாதிரி, மில்கி ஒயிட்டு, மாவு மாதிரி, ஜல்லி மாதிரி, ப்ரௌன் டிஸ்சார்ஜ்லாம் ஆகி வருதுன்றப்போ 100% நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களுக்கு கூடவே வந்து மார்பகம் வந்து காம்புகள் தளர்வடைகிற மாதிரி, மார்பகம் வலிக்கிற மாதிரி, மூச்சு திணறல், தலைவலி, பேக் பெயின் இது எல்லாமே இருக்குன்றப்போ கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்கன்றதை கண்டுபிடிச்சணும். அதுக்கப்புறம் வந்து என்ன விஷயங்கள் செய்யணும், என்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றதை வந்து 1 by 1 நிறைய வந்து வீடியோவில் போட்டிருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணுன்றதுக்காக நான் உங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நிச்சயமாக உங்களுக்கும் சீக்கிரமாக குழந்தை கருவில் தங்கும் சரிங்களா. நீங்கள் சீக்கிரமாக எனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்வீங்கன்றதை நான் முழுமையாக நம்புகிறேன். நன்றி நண்பர்களே.